ரட்டன் டாட்டா டிசம்பர் 28, 1937 பிறந்து அவருடைய 86வது வயசில், அதாவது நேத்து அக்டோபர் 9, 2024 இறந்திருக்காரு. இவரை எல்லாருக்குமே ஒரு ரிச்சஸ்ட் மேன், ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தான் தெரியும். பட் இவர் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவர் 10 வயசாக இருக்கும்போதே அவர் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க. அம்மாவுடைய லவ் அண்ட் அப்பாவுடைய கைடன்ஸ் இல்லாமல் அவர் பாட்டி கூட தான் வளர்ந்துருக்காரு. அண்ட் ஹார்வர்ட் பி ஸ்கூலில் படித்து 1991 டாடா சன்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் சேர்மேன் ஆகிறாரு. அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காரு. பட் அவருடைய ஹார்ட் ஒர்க்கால் டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், டாடா டீ, டாடா கம்யூனிகேஷன், டாடா கெமிக்கல், டாடா பவர்ன்ற மாதிரியான நிறைய கம்பெனிஸை உருவாக்குனாரு. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் 100 கண்ட்ரீஸில் அவருடைய பெயர் புகழ் பெற்று நின்னுது. அண்ட் பத்மபூஷன், பத்ம விபூஷன்ற மாதிரியான உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. அண்ட் அவருடைய ப்ராஃபிட்ல இருந்து 60-65% ஆஃப் மணியை டொனேஷன் மட்டுமே பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட மா மனிதன் சொன்ன 4 விஷயத்த சொல்றேன், கேளுங்க. இந்த 4 விஷயத்துக்கு நீ எப்பவுமே வெக்கப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், ஓல்டு கிளாத்ஸ், பிகாஸ் உன் டேலண்ட் உன் துணியை வச்சு மதிப்பெற்ற முடியாது. 2வது, புவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள எந்த ஸ்டேட்டஸுமே இல்லை. 3வது, ஓல்டு பேரண்ட்ஸ், பிகாஸ் இப்போ நீ இங்கே என்னவா இருக்கியோ அது அவங்களால தான். 4வது, சிம்பிள் லைஃப், பிகாஸ் வெற்றியை தோற்றத்தால் மதிப்பிட முடியாது. ரெஸ்ட் இன் பீஸ், ரட்டன் டாட்டா.